உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்துடன் இந்தியாவின் நல்லுறவை நினைவுகூரும் வகையில் 75 ரூபாய் புதிய நாணயத்தை நாளை மறுநாள் வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் முக்கிய முடிவுகள் அறிவிப்பு. தீவிரமடைகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம். கொரோனாவால் கடந்த மாதம் நீட் தேர்வு எழுதாமல் விடுபட்டவர்களுக்கு இன்று வாய்ப்பு. ஏற்கனவே நடைபெற்ற தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியீடு. வளரும் நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி வாங்க 12 பில்லியன் டாலர் கடனுதவி. உலக வங்கி ஒப்புதல். போலந்தில் நடைபெறும் உலக பகுதி மாரத்தான் போட்டிகள் நல்லெண்ண தூதராக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற கான்ஸ்டன்டினா டிட்டா அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.